இயக்குனர் கவின் இயக்கத்தில் முகேன், மீனாட்சி கோவிந்தராஜன், சூரி, பிரபு, ஜோமல்லூரி, தம்பிராமையா ஆகியோர்கள் முன்னணி கதாபாத்திரமாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய நகைச்சுவை திரைப்படம் தான் வேலன். படத்தின் கதாநாயகன் வேலன் பணக்கார மற்றும் செல்வாக்கு மிக்க தொழிலதிபரின் மகனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வேலனின் அப்பா தன் மகன் சிறந்த மாணவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் பொது தேர்வு முடிவுகள் அவருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. காரணம், படத்தின் கதாநாயகன் தேர்வில் தோல்வி அடைகிறார். இதனால் கோபமடைந்த அவனுடைய அப்பா அவரிடம் பேசுவதை நிறுத்துகிறார். அந்த தருணத்தில் வேலன் கடினமாக படித்து பாஸ் மார்க் வாங்குகிறார். ஆனால் அவனது அப்பாவை அவனால் சமாதானப்படுத்த முடியவில்லை. இருப்பினும் வேலனின் அப்பா தனது மகனின் காதலை பற்றி பெண்ணின் அப்பா தம்பிராமையா மூலம் அறிந்ததும் அவர் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார். ஆனால் படத்தில் இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அது என்னவென்றால், வேலனின் காதலி தம்பிராமையாவின் மகள் அல்ல. இந்த குழப்பத்தை வேலன் எப்படி தீர்த்தார், அவனது அப்பா மற்றும் பெண் காதலி இருவரையும் மீண்டும் வெல்வாரா இல்லையா என்பதுதான் படத்தின் மையக்கதை. படத்தின் கதாநாயகனான முகேன் சுறுசுறுப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நல்ல நகைச்சுவை உணர்வு கொண்டு நடித்திருக்கிறார் எனவும் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். மேலும் காதல் காட்சிகள் அனைத்தையும் நன்றாகவே நடித்திருக்கிறார் என்றும் கூறலாம். ஆனால் அவர் உணர்ச்சிகரமான காட்சிகளில் பணியாற்ற வேண்டும் என்றும் ரசிகர்கள் ஒரு பக்கம் தகவல் தெரிவிக்கின்றனர். திரைப்படத்தில் ஹரீஷ் பேரடி ஒரு பொதுவான வில்லன் மற்றும் கிளைமேக்ஸில் எதிர்பாராத சிரிப்பையும் வரவழைத்திருக்கிறார். இரண்டாம் பாதியில் வரும் சூரி நல்ல சிரிப்பை வரவழைத்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். படத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக கோபி சுந்தரின் பாடல்களும் காட்சி அமைப்பும் கிராமிய படத்துக்கான பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது. கவின் வசனங்களும் படத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் எப்படி இருக்கு என்று கேட்டால், ஒரு பொதுவான கிராமப்புற குடும்ப ஆக்ஷன் என்டர்டைனர் தான் வேலன் திரைப்படம். இப்படிக்கு நான் எம் சபரீஷ்.